ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 6 எக்ஸசைஸ் 6.2 தேர்ட் சம் சால்வ் பண்ணிடலாம். டு எ மேன் ஸ்டாண்டிங் அவுட்சைட் ஹிஸ் ஹவுஸ், அதாவது என்னன்னா இப்போ ஒரு ஹவுஸ் இருக்கு, இந்த ஹவுஸுக்கு வெளியில ஒரு மேன் நிற்கிறாரு, சரிங்களா? இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, த ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் எ விண்டோ ஆர் 60° அண்ட் 45° ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது இந்த ஹவுஸில் ஒரு விண்டோ இருக்கு, சரிங்களா? இந்த விண்டோவோட டாப்பை இவர் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60° கொடுத்துருக்காங்க. எலிவேஷன்னா கீழே இருந்து மேலே பார்க்குறது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, பாட்டம் ஆஃப் எ விண்டோ 45°, அதாவது இந்த விண்டோவோட பாட்டமாக பார்க்குறாரு, பார்க்கும்போது 45° ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, இஃப் த ஹைட் ஆஃப் எ மேன் இஸ் 180 சென்டிமீட்டர், அதாவது இந்த மேனோட ஹைட்டு தந்திருக்காங்க, எவ்வளோனா 180 சென்டிமீட்டர். இதை இந்த சம்மில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறவு அண்டு இஃப் ஹீ இஸ் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால், அதாவது என்னென்னா இவரோட வீட்டில் இருந்து 5 மீட்டர் தள்ளி இவர் நிற்கிறாரு, அப்போ இது என்னென்னா 5 மீட்டர். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ, அதாவது இந்த விண்டோவோட ஹைட் என்ன, இதுதான் நம்மளோட கொஸ்டின், சரிங்களா? இதை நான் வந்து ஹெச் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஹெச்சோட வேல்யூ தான் தேவை. ஓகே, பாக்கி இதுலேருந்து இது வரைக்கும் நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நேம் கொடுக்கலாமா? இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இது சி, அப்புறம் இந்த பாயிண்ட் டி. இவரோட கண்ணு தான் பார்க்குது, அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகே, சொல்யூஷன் ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா 60° இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்க போகிறேன், சரிங்களா? எப்போவுமே இந்த மாதிரி தனியாக ட்ரா பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நேம் என்னென்னா ஏபிசி. 60°னா இந்த மொத்த ட்ரையாங்கிளுமே வரும். அப்போ இது ஏ, இது பி, இது சி. ஏலேருந்து பி 5 மீட்டர், அப்போ 5 மீட்டர்னு எழுதிக்கலாம். இந்த ஆங்கிள் வந்து 60°. அப்புறம் பியிலேருந்து சி, சரிங்களா? இங்கே பாருங்கள், பியிலேருந்து டி எக்ஸு, டியிலேருந்து சி ஹச்சு. அப்போ இதோட மொத்தலேருந்து வேணும்னா நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் ஹச், இப்படி தான் நீங்கள் எழுதிக்கணும், சரிங்களா? ஓகே, சேம் அதே டான்தீட்டா ஃபார்முலா. டான்தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. நம்மளுக்கு இங்கே தீட்டாவோட வேல்யூ தந்திருக்காங்க, என்னென்னா டான் 60° இஸ் ஈக்குவல் டு, இனிமேல் தீட்டாவோட ஆப்போசிட்டே இருக்கக்கூடிய இதுதான் ஆப்போசிட் சைட், இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஹெச், அப்புறம் அட்ஜசன்ட் சைடு, அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ என்னென்னா 5 மீட்டர், அப்போ 5 எழுதிக்கலாம். டான் 60°யோட வேல்யூ என்னென்னா √3. இனிமேல் இந்த 5-ஐ மேலே கொண்டு போயிடலாமா? அப்போ √3 × 5 √3 இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன தான் இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மட்டும் தான் இருக்கும். இதை நான் இக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் இந்த ஹெச்சோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு, இனிமேல் இந்த ட்ரையாங்கிள், அதாவது 45° இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்கிறேன். 45°னா ஏபிடி, இது வரைக்கும் தான் எழுதிக்கலாம். ஏபிடி இது நம்மளுக்கு 45° ஆங்கிள், ஏலேருந்து பி 5 மீட்டர், அப்புறம் பியிலேருந்து டி எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். சேம் அதே டான்தீட்டா ஃபார்முலா. டான்தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன் சைடு. தீட்டாவோட வேல்யூ 45°, அப்போ டான் 45° இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு இது, சரிங்களா? இது எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அட்ஜசன் சைடுனா இது, இதோட வேல்யூ 5. டான் 45°யோட வேல்யூ என்னென்னா 1. இனிமேல் எங்கள் டிவிஷனில் இருக்கக்கூட 5 எங்கே கொண்டு வந்துடலாம், அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். 5 எழுதிருங்க, இங்கே இனிமேல் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் தேவை, அதனால் அதை மட்டும் தான் அங்கே வச்சுக்கணும். இனி 1 5 5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ பாருங்கள், எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதை இக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம். இப்போது இக்குவேஷன் 2-ஐ இக்குவேஷன் 1-ல நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹெச்சோட வேல்யூ ஈஸியாக கிடைக்கும், சரிங்களா? அப்போ எழுதிக்கிறேன், சப்ஸ்டியூட் இக்குவேஷன் 2 இன் இக்குவேஷன் 1. ஓகே, இப்போ பாருங்கள், இக்குவேஷன் 1-னா இது, சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 5 அப்படி எழுதிக்கலாம். நம்மள இந்த கொஸ்டினில் √3யோட வேல்யூ தந்திருக்காங்க, 1.732. அப்போ √3க்கு பதில் 1.732 எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்னென்னா 5, அப்போ 5 எழுதிக்கலாம். ப்ளஸ் ஹெச் அப்படியே வச்சுருங்க. ஓகே, இனிமேல் இதை மல்டிபிள் பண்ணலாமா? 5 2 சார் 10, அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 1. 5 3 சார் 15, 15 ப்ளஸ் 1 16, அப்போ இங்கே 6 பேலன்ஸ் 1. இனிமேல் 7 5 சார் 35, 35 ப்ளஸ் 1 36, அப்போ இங்கே 6 பேலன்ஸ் 3. 5 1 சார் 5, 5 ப்ளஸ் 3 8, சரிங்களா? இப்போ பாருங்கள், 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது, அப்போ நம்மளும் 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இனிமேல் இங்கே இருக்கிற +5 எந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், அப்போ -5 இஸ் ஈக்குவல் டு இங்கே ஹெச் மட்டும் இருக்கும். ஓகே, மைனஸ் பண்ணலாமா? 8லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 3. இனி பாயிண்ட்டுக்கு பிறகு 6 6, இந்த லாஸ்ட் 0 இருக்கனால அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. இஸ் ஈக்குவல் டு ஹெச். நம்மளுக்கு இங்கே தந்திருக்க வேல்யூ மீட்டரில் தந்திருக்காங்க, இன்னொரு வேல்யூ சென்டிமீட்டரில் தந்திருக்காங்க. நம்ம இங்கே இவரோட ஹைட்டை யூஸ் பண்ணவே மாட்டோம், இதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், சரிங்களா? அப்போ மீட்டர்னு எழுதிருங்க. ஃபைனலாக நீங்கள் மீட்டர்னு எழுதி தான் ஆகணும், ஓகேங்களா? இப்போ நம்ம ஹைட் ஆஃப் த விண்டோ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாமா? தேர் ஃபோர் ஹைட்
ஆஃப் த விண்டோ இஸ் ஈக்குவல் டு 3.66 meter. சரிங்களா, இவ்வளோதான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.